Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே ஃபங்க்ஷன், வெட்டிங் டே ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல், வளைகாப்பு, இது போன ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு 10 பேருக்கு மேலேயாவது இன்வைட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஒரு 1 hour-க்குள்ளே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு மட்டன் தம் பிரியாணி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் தம் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிற செய்முறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 8-லேருந்து ஒரு 10 பெரிய வெங்காயம் எடுத்து நீல நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 தக்காளி நீல நிலமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே ஸ்பைசஸ், என்னென்ன தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான ஒரு 2 கிலோ மட்டன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கழுவி மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இப்போ உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, இஞ்சி பேஸ்ட்டு, கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா பவுடர், 1/2 லிட்டர் தயிர், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மட்டனில் மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டோம். மிளகாய் பொடி ஆட் பண்ணிடலாம். ஒரு 100 to 150 கிராம் மிளகாய் பொடி, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு. ஒரு காரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 to 200 கிராம் தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பேஸ்ட்டு வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சது. இதை நம்ம எப்போவுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது. அதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மட்டனில் வந்து உப்பு நல்லா சேரும். அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 50-100 கிராம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் தயிரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம தயிரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மட்டன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour-லேருந்து 1.5 hours வரைக்கும் நல்லா மூடி போட்டு ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி மசாலா, உப்பு, தயிர் இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த கறியோடு சேர்த்து அந்த மசாலா ஊறுற மாதிரி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் இந்த மட்டன் வந்து வெந்துடும். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இது எல்லாத்தையும் தேவையான அளவு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வெட்டி வச்ச 8-லேருந்து ஒரு 10 வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா நீல நிலமாக, அந்த வெங்காயத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பிரியாணி செய்யும்போது பிரியாணி அரிசி உடையாமலும் பிரியாணி வந்து குழையாமலும் உதிரி உதிரியாக வரும். நம்ம வெங்காயம் வதக்கும்போது பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி மட்டனில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஆட் பண்ணி வச்சுருப்போம். இருந்தாலும் இதுலேயும் பாதி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச 8-லேருந்து ஒரு 10 தக்காளி வரைக்கும் வெட்டி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா ராஸ்மல் போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கம்மியாக எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து மட்டனோட ஒரு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். ஸோ இதோட புளிப்பு வந்து ஈக்குவல் ஆகிடும். இப்போ இந்த தக்காளி நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த தக்காளி நல்லா குழைய வேகும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இது கூட ஒரு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து கட் பண்ணலை, முழுசாகவே சேர்த்துருக்கேன். இது ஸ்மெல்லுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறமா ஊற வச்ச
மட்டனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கு. இது கூட மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா மட்டன்லேருந்து தண்ணி விட்டு தான் வேகும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாமலே நல்லா வெந்துடும். அப்படி தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டன் ஊற வச்ச பாத்திரத்தை ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கழுவி இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லி தழையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் நல்லா நறுக்கி கழுவி எடுத்து வச்சு நல்லா தூவி விட்டு வேக விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். அப்போ தான் இந்த மட்டன் நல்லா கூட்டு சேரும். வாவ், நல்ல ஸ்மெல்லு. அந்த எண்ணெயெல்லாம் ஓரமாக விட்டு மட்டன் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ மட்டன் அடிப்பிடிக்காமல் இருக்க நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அளந்து வச்ச தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் சாப்பிட்றதுக்கான அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 1.5 to 2 kg அரிசி வரைக்கும் எடுத்திருக்கேன். அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, 1 cup 2 tumbler தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 1 cup 1.5 cup தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. உடையாமல் மெதுவாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அரிசி வந்து ஒரு 50% நல்லா மசாலா சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை, பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பாத்திரம் அதுக்கு மேலே தண்ணி வச்சு வெயிட் போட்டுடலாம். பக்கத்தில் முட்டை வேக வச்சுருக்கோம், தேவையான முட்டை. இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி குழையாமல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மீன் வறுவலும் நம்ம செஞ்சுக்கிட்டோம். சுவையான முறுமுறுவான மீன் வறுவல் ரெடி. கூடவே மட்டன் பிரியாணி, ஒரு எக்கு, மீன் பொரிச்சது, இதையெல்லாம் சேர்த்துட்டு கூடவே தயிர் பச்சடி நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்களும் இந்த வீடியோவை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.